ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்கிறோம், அதுவும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன டிஷ் கிடைக்குதோ, அதாவது எது வேணாலும் இருக்கலாம், இன்னும் அதை எதுவும் டிசைட் பண்ணலை, என்ன டிஷ் கிடைக்குதோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறோம். அது இது வரைக்கும் நாங்கள் டிசைட் பண்ணலை, இதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எடுத்துருக்கன்றதை உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். வந்து ஃபைனலாக வந்து நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோன்றத சூஸ் பண்ணியாச்சு. என்ன செய்ய போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை வெள்ளி கிழங்கு தான். அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், பச்சையாகவே மசாலாலாம் ஆட் பண்ணி கிரில்டு செய்ய போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் போய் அதை தோண்டி எடுப்போம், அது எப்படின்றத பார்க்கும். வாங்க அது உள்ளதான் போக போறோம், காட்டு மாதிரி இருக்கு, அது உள்ளதான் எப்படி தோன்றன்றதையும் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வெத்தலை வள்ளி கிழங்கு தான் பறிக்க வந்திருக்கோம். பறிக்க எப்படின்னா பள்ள நோண்டி உள்ள கிழங்கு மாதிரி இருக்கும், அந்த கிழங்கு எடுக்க வந்திருக்கோம். அது எப்படி இருக்கும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி அந்த ஒரு இலை எப்படின்னா வெத்தலை மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொடி மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த கொடியில் அது சின்ன சின்ன காயுமே இருக்குது அப்படின்னா இந்த மரவெள்ளி கிழங்கு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்கு மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் இந்த வெத்தலை வள்ளி கிழங்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அதை காமிக்கிறேன், பாருங்கள், பார்த்துக்கப்புறம் எப்படி நோண்டுறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்கும். அவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி இவ்வளோ பெரிய கிழங்கு நாங்கள் தோண்டி எடுத்துட்டோம். தெரியும் என்னடா நம்ம கீழே நோண்டிட்டு 5 அடின்னு கீழே வரோன்னு நினைக்காதீங்க, கிட்டே தான் நோண்டி எடுத்துட்டோம். இதை தான் நம்ம வந்துட்டு சமைக்க போகிறோம். இப்போ போயிட்டு வாங்க எப்படி சமைக்கிறோம், என்னென்னலாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஃபுல்லாக எடுத்துக்க போகிறது கிடையாது. இந்த கிழங்கில் இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் வெட்டி நம்ம அதே பழத்தில் போட்டு போச்சுட்டு போகிறோம். ஏன்னா 8 வருஷத்துக்கு வளரும், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் தின்னுட்டுனா எப்படி வளருது, அதனால் இது மட்டும் வெட்டி போட்டுருவோம். இதை வெட்டியாச்சு, இதை போட்டாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கிழங்காக கழுவி எடுத்துன்னு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு செத்துவும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தோலை ஃபுல்லாத்தையும் இது மாதிரி செத்தி எடுத்துகிட்டு அதோடய கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸுக்கு பெருசு பெருசாக எடுத்து
அதில் நம்ம பார்த்தீங்கன்னா மசாலாவை ஆட் பண்ணி தருக்கு பார்த்தீங்களா கம்பி இதில் தான் சொருவி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிரில் சொன்னார் பார்த்தீங்களா அதை செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை செத்தி கழுவி நம்ம க்ளீனாக எடுத்துக்குவோம். பார்த்துப்பாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கையில் வந்து சாதாரணமாகவே என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குழகுழன்னு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த வழவழப்பு சத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூட்டுகளுக்கு பார்த்தீங்களா ஜவ்வு ஏதாவது அடிபட்டிருந்தாலும் போனாலும் இதை சாப்பிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வழவழப்பு தன்மையினால எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, எடை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் குழந்தைங்க சின்னதாகவே இருக்கும். அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதை வேக வச்சு ஊட்டினாங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக அதுக்கான ரிசல்ட் சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, என்னால் கையில் எடுக்க முடியல, அருவிக்குள்ளேயே வழுக்குது, ஒன்று ஓடுது அப்படியே. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மசாலாவில் போட்டு துவச்சி எடுக்க போகிறோம். துவச்சி எடுத்து தான் நம்ம வந்து இதில் கிரில்டு செய்ய போகிறோம். வாங்க செய்யக்குள்ளே வேறு என்னென்னலாம் இதில் பண்ணலாம், வேறு என்னென்ன டிஷ்லாம் இதில் செய்வாங்கன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா 65 மசாலா இதை ஆட் பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஆட் பண்ண போகிறோம், அப்புறம் தேவையான உப்பு இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா நெருப்பு மூட்டியிருக்கோம், அதில் போயிட்டு நம்ம கிரில்டு செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்து பார்க்கலாம். பேசி பேசி கடைசியாக பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, சூப்பராக ஊறிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து கோர்த்து அங்கே போயிட்டு அடுப்பில் நம்ம போய் இதை கிரில்டு பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இதை வந்து எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். வாங்க பார்க்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். நம்ம அதையும் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா வெந்ததுனால அப்படியே நான் பண்ணவொடனே ஃபுல்லாக கொட்டிருச்சு பார்த்தீங்களா. இதேமாரி தான் ஒவ்வொன்றும் நம்ம எடுக்க போகிறோம். கொட்டுது கொட்டுச்சு.
ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரில்டு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறோம். ஆளுக்கு ஒன்று தரப்போகிறேன், அவனுங்களும் சாப்பிட்டு சொல்லுவானுங்க, நானும் சாப்பிட்டு சொல்லுவேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானாக பார்த்தேன் இவங்களுக்கு கொடுப்பேன். இந்தா எனக்கு ரொம்ப ஒட்டியிருக்கு இது உனக்கு. சரி நான் இது எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, சூப்பராக கிரில்ட் ஆகிருக்கு. மறுபோதும் இருக்குங்களா? ம், நல்லா வந்துருக்கு, நல்லா முறுக்கு மாதிரி இருக்குது. முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு கொஞ்சம் சீஞ்ச போனதெல்லாம் எடுத்து போட்டேன். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் பார்த்தீங்களா, இதுமாரி செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இயற்கையாக சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சூப்பராக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை.